என் மூஞ்சில் இருக்கிற கோல்டன் க்ளோ வந்து வேற எதுவும் கிடையாது, எதிர்க்க ஒரு கோல்டன் லைட் இருக்கு, அந்த லைட் தான் அது. Hello unicorns, welcome to Tales of Unicorn. This is me Harita, and if you are new to this channel, in the video fulla paarenga, pidichirundha like padunga and marakama subscribe padunga. So morning vandu fulla Kodaikanal explore panna, explore reasons Kodaikanal mostly three places da irukku maina, and the three places yum paathirken, and Kodaikanal odiya or biodiversity hotspot endranaala appadina enna endradhu explain pannirken. So or beautiful place visit pandrathukku adha pathi neenga therinjikkanona link vandu and the video link vandu description la kudukuren, inga icard la kudukuren, but in the video fulla paathu mudichu அந்த வீடியோ போய் பாருங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப். ஸோ ஜாஸ்டலோட ரூம் டூர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அங்கே ரிசப்ஷன் இருக்குது, ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ இது வந்து ஒரு காமன் ஏரியா, காமன் லான்ச், அண்ட் இந்த சைடு ஒரு டார்ம் இருக்குது, இந்த சைடு ஒரு டார்ம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டார்ம்ஸ் பார்க்கலாம். கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நாட் அலவுட், ஸோ உங்களோட ஓன் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கோ இன் சைட் த டாம். இது வந்து ஒரு 8-bed டாம். ஆக்சுவலி இங்கே வந்து 6-bed டாம் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது, பட் 8-bed டாம் வந்து கொஞ்சம் சீப்னால நான் இதை செலக்ட் பண்ணேன். அண்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 டாம் அந்த பெட்ஸ் நேம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த 8th பெட் கிடச்சிது. விண்டோவோட அந்த வியூ மார்னிங்கில் எழுந்துக்கிறப்போ சூப்பராக இருந்தது. அண்ட் உங்கள் பெட்டில் ஒரு சார்ஜிங் போர்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, ஃபோன் லேப்டாப் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் புக் படிக்கிற பழக்கம் இருந்தால் இந்த ரீடிங் லைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு 6-bed டாம். ஆக்சுவலி எவ்ரிபடி ஹஸ் கான் அவுட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், ஸோ அதனால் ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்னீக் இன். 3 beds ஆப்போசிட்டில் இருக்கும், அண்ட் அந்த சைட் இருக்கிறது தான் ரெஸ்ட் ரூம். வெல்கம் டு த பிஸியஸ்ட் பிளேஸ் ஆஃப் ஜாஸ்டல் கொடைக்கானல். ஸோ பிஸி சொல்கிற ஆளே இல்லைன்னு பார்க்காதீங்க, எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் போயிருக்காங்க. ஸோ இதுதான் வீடியோ எடுக்க நல்ல டைம்னு நான் வந்துட்டேன். இதுதான் காமன் லான்ச் லாபி ஏரியா. இங்கே தான் வீக் டேஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மற்றவங்ககிட்ட பேசி அவங்களை தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லை கேம்ஸ் விளாட்றதா இருக்கட்டும், எல்லாமே இந்த பிளேஸில் தான் நடக்கும். இங்கே நிறைய போர்ட் கேம்ஸ் இருக்குது. நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடலாம், இல்லை சோலோவாக என்ன மாதிரி வந்துட்டீங்கன்னா இங்கே இருக்கவங்க கூட ஜாலியாக மிங்கில் ஆகி ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க எல்லோரும். ஸோ அவங்க கூட விளாடலாம். இந்த தம்போலா கேம் தான் லாஸ்ட் நைட் ஒரு 15-20 பீப்புள் உட்காந்து விளாடணும். எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், இங்கிலீஷ் தான் எங்களுக்கு காமனாக இருந்தது. இது ரியலி ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட உட்காந்து பேசி அவங்கள பற்றி தெரிஞ்சு கேம்ஸ் விளையாடிருக்கேன். ஸோ உங்களுக்கு பெருசாக தெரியாமல் இருக்கலாம் இது, பட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினா உங்களுக்கும் கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். இது ஜாஸ்டல்ஸ் கோர்ஸ். ஆக்சுவலி ஜாஸ்டல் வந்து இந்தியாவில் ஒரு 30-40 பிளேசஸில் இருக்குது, அண்ட் எத்தனை பிளேஸ்க்கு நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ட்ராக் பண்ணுற ஒரு ஃபன் வே தான் இந்த ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் ஒட்டி பண்ணுற ஜாஸ்டல் ஸ்கோர். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இதே டைமில் நான் வந்து வர்க்கலாக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், அண்ட் அது அங்கேயும் ஹாஸ்டலில் கண்டிப்பாக நான் ஸ்டே பண்ண தான் போகிறேன். ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும், இல்லை வர்க்கால எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போவே பார்க்க உங்களுக்கு ஆசையாக இருந்தால், டூ செக் அவுட் மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் விச் இஸ் டேல்ஸ் ஆஃப் யூனிகார்ன், அண்ட் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீட்டில் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் போர் அடிச்சிச்சு, ஊர் ஊராக போய் சுற்றி பார்க்கலாம், இந்த மாதிரி பிளேசஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வைஃபையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பிரெத் டேக்கிங் வியூஸோடு உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேக் பேக்கர்ஸ்க்கு தான் இந்த மாதிரி ஹாஸ்டல் ஹாஸ்டல்லாம் ரெக்கமெண்டட். எனக்கு டாம்லாம் வேண்டாம், எனக்கு ப்ரைவசி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே ப்ரைவேட் ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இல்லை 4 மெம்பர் கேங்காக வந்தீங்க, உங்கள் கேங்குக்கு மட்டும் நீங்கள் ப்ரைவசி வேணும்னாலும் அந்த மாதிரி ரூமும் இருக்குது, இல்லை தனியாக வரீங்கனாலும் உங்களுக்கு ப்ரைவேட் ரூம் அவைலபிளாக இருக்குது. இது வந்து அந்த 4 பெட்டுன்னு சொன்னலையா, ஸோ அவங்களுக்கு ஒரு சும்மா ஹால் ஏரியா மாதிரி நீங்கள் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹால் மாதிரியும், பக்கத்துலேயே உங்களுக்கு பெட் இருக்க மாதிரி பெட்ரூமும் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சைட் 2 beds, இந்த சைட் 2 beds இருக்கும். ஸோ அங்கே உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூமும் இருக்கும். ஸோ இந்த ஏரியா கம்ப்ளீட்லி ப்ரைவேட் தான். நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக பெர்மிஷன் கேட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி 4 பெட் இல்லாமல் வெறும் 2 பெட் இருக்க ரூம் கூட அவைலபிளாக இருக்குது. டாம்ஸ் வந்து ரூம்ஸை விட சீப்பாக தான் இருக்கும், பட் உங்களுக்கு ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் ரூம் எடுத்தால் என்ன ரேட் இருக்குமோ அப்ராக்சிமேட்லி அதே ரேட்டுக்கு ஈக்குவல் ஆகிடும். பட் இங்கே வீக் எண்டில் ஒரு ப்ரைஸு, வீக் டேஸில் ஒரு ப்ரைஸு. ஸோ என்னென்ன டேஸில் எதுக்கு என்னென்ன ப்ரைஸ்னு டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டூ செக் இட் அவுட்.
இவங்ககிட்டயே ஃபுட் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது அண்ட் அவங்க குக் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஐ வுட் சே இட்ஸ் 90% க்ளீன். உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்க வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க டோஸ்டர் ஃபெசிலிட்டியோ கெட்டில் ஃபெசிலிட்டியோ நமக்கு கொடுக்குறாங்க, அதை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க கிட்ட கேம்ப் ஃபயர் ஃபெசிலிட்டியோ இருக்குது. ஸோ நீங்கள் குரூப்பாக வந்திருந்தாலோ இல்லை தனியாக வந்திருந்தாலும் இங்கே இருக்கவங்க கூட மிங்கிளாய் கேம்ப் ஃபயர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரிசப்ஷனில் இன்டிமேட் பண்ணிவிடுங்க, அவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. ஆக்சுவலி இங்கே மார்னிங் 6 to 8 வந்து அந்த ரொம்ப ஹாட்டாக ரொம்ப கூலாக எப்படியுமே இருக்காது. ஸோ கிளைமேட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இங்கே வந்து சில் அவுட் பண்ணுவாங்க. அண்ட் குரூப் டூர்னு சொல்கிறப்போ மேக்ஸிமம் ஆஃப் 8 ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்கே அலௌடு. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வரீங்கன்னா கால் பண்ணி விசாரிச்சுட்டு வாங்க. ஃபேமிலிஸ் வந்தால் இங்கே கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ண முடியாது. மற்றபடி சோலோ ட்ராவலர்ஸ் அண்ட் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் பிளேஸ். இந்த ஸ்விங்கில் படுத்துட்டு நைட்டு மேலே வானத்தை பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் மோஸ்ட்லி யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் டக்குன்னு கிராப் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் ஜாஸ்டல் கொடைக்கானலோட ப்ராப்பர்ட்டி டோர், அ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிளேஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது விதத்தில் இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ அண்ட் மை சேனல் டேல்ஸ் ஆஃப் யூனிகார்ன். ஸோ லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க செக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பேசிக் சைட் சீயிங் பிளேசஸ், சின்ன வயசில் போன பிளேசஸ் பற்றிலாம் போட போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். சி யூ கைஸ் ரியல் சூன் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், அன்லீஷ் த யூனிகார்ன் இன் யூ.